நல்ல டேஸ்டா இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, என்ன பார்க்க போறீங்க? வெண்டிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் நைட் டின்னர் தானே, என்ன வருத்தமா புட்டும் வெண்டிக்காயில பொறிச்சு ஒரு குழம்பும் வைக்க போறோம். நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்கும், அதான் நாங்கள் சேர்த்து சாப்பிட போறோம். அது எப்படி செய்யறேன் பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சுபாஷ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, நாங்க வெண்டிக்காய் எல்லாம் வெட்டி வச்சாச்சு. இங்க நான் வெண்டிக்காய் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சாச்சு, எண்ணெய் சூடாகி கொண்டு இருக்குது. இங்கால புட்டு அவிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கு, சூடாட்டுக்கும் புட்டுக்குள்ள இல்ல, இதுல எல்லாம் குழச்சாச்சு. புட்டு வருத்தமா புட்டு குழச்சாச்சு, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சாச்சு. இப்ப நாங்க ரெடி பண்ணுவோம், சரியா? இப்போ இங்கால எண்ணெய் எல்லாம் சூடாயிட்டு, இனி நான் வெண்டிக்காய பொறிச்சிருக்க போறேன். நான் ஒன்றொண்டாத்தான் போடுறேன்னு சொன்னா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஹீட் ஆயிட்டு, அதால ஒன்றொண்டா போட்டு இப்ப வெண்டிக்காய் எல்லாத்தையும் நல்ல வடிவா பொறிச்செடுப்போம். ஆக எரியாமல் நல்லா கணக்கான பதத்தில் ஒவ்வொரு வெண்டிக்காயும் நாங்கள் எல்லா வெண்டிக்காயும் உண்டா போட்டு பொறிச்செடுப்போம். இப்போ இந்த வெண்டிக்காய் நல்லா பொறிஞ்சு வரட்டுமா? இப்போ எங்கால புட்டை போடுவோமா? வெண்டிக்காய் பொறியட்டுக்கும், நாங்கள் புட்டு போடுவோம். வருத்தமா புட்டு குழல்லா வச்சு சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் பூ கூட புட்டு குழச்சிட்டு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாளும் அவிக்கலாம். வருத்தமாக புட்டுலாம், மற்ற மாக்கள் எனக்கு தெரியாது, வருத்தமாக இல்லை, நல்லாயிருக்கு. இப்போ புட்டு அவிஞ்சிட்டு ஆ பாறேன், நல்லா சூடுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. வெண்டிக்காய் கறி ஊத்தி சாப்பிடு, மந்த மாதிரி இருக்கு, மந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி எல்லா புட்டையும் நாங்க அவிச்சு எடுப்போம், நல்ல வாசமா இருக்கு. என்ன இப்ப வெண்டிக்காய் பொரிஞ்சிட்டு, ஆமா எடுப்போம். இது கணக்கு, இந்த பதம் ஆக பொரிஞ்சா ஒரு மாதிரி போயிரு, இப்படி இல்லைங்க நாங்கள் எடுத்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். அப்போ குழம்புல போடுறதில்ல, குழம்புல தான் போடுறது, குழம்புல எடுத்து சாப்பிடுவோம் தானே, அப்புறம் நல்லா இருக்கும். அப்படிதான் சாப்பிட்றேன். ஆக பொரிஞ்சா ஒரு மாதிரி இருக்கும், எல்லாம் பொரிஞ்சிட்டு ஆக புரியல, கணக்கு தான் இருக்கு. இதுலயே எப்படி பொரிஞ்சிருக்குன்னு சூப்பரா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. சூடாட்டம் குழம்பு ரெடி பண்ண, இப்போ சட்டி நல்லா சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம், நல்லா இருக்கும் நல்லெண்ணெய். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கூடுதலாக சேர்க்க போகிறேன், அதுக்காக தான் நான் இவ்வளோ எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி, 4 இல்லை 3 மாதிரி சேர்த்துருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி, 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி. ஆமாம், இது கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன், கொஞ்சம் வெடிக்கட்டு, ஆமா இதோட கொஞ்சமா வெந்தயமும் சேர்ப்போம், கொஞ்சம் வெடிக்கட்டுது. உங்கள்ட்ட கருவேப்பிலை இருந்தா நீங்க கருவேப்பிலையும் சேர்க்கலாம், நான் மல்லியில தான் சேர்க்க போறேன், ஏன்னா கருவேப்பிலை கிடைக்கல, அதால மல்லியில சேர்த்து நல்லா இருக்குமோ. வெந்தயம் கொஞ்சம் போட்டிருப்பேன், அதோட கொஞ்சம் பெருஞ்சீரம், இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா பொரியட்டும். இனி பச்சை மிளகாய் சேர்ப்போம், ஒரு 2 பச்சை மிளகாய், இதோட புல்லு வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு 1 முழுசா பிடிச்சு வெட்டி வச்சிருக்கேன். இதோட சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் கூட சேர்க்கிறேன், என்ன சொன்னா நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்தா உடம்புக்கு நல்ல டேஸ்டா இருக்கும், சேர்த்தாச்சு. இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுமா?
இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கேன், அதை சேர்ப்போம். தக்காளி பழம் வந்து வதங்கட்டுமா? இப்போ தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கிறேன், அதை சேர்க்கிறேன். உண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துடுவோம். இது ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இதுலேயே கொஞ்சம் வேறு அவிய அவிஞ்சு வந்தால் பேருந்து நாங்கள் தேங்காய் பல்வடைக்கு அதில் அவிஞ்சிடும். அது கொஞ்சம் அவிஞ்சிடும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு கொஞ்சம் தண்ணி தான் நிமிட்டேனா வற்றிட்டு இனி நாங்கள் தேங்காய் பாலை சேர்ப்போம். இது முதலாம் ரெண்டாம் பாலும் மூன்றாம் பால். இதோட முதலாம் பால் தூளை சேர்ப்போம். புளி சேர்த்தாச்சு. குழம்பு தூள் எங்க வீட்டுல அரைச்சு சோபா சாஸ் குழம்பு தூள் மூணு கரண்டி காரணம். ஆமா போதும் போதுமே. சேர்த்துட்டு கலந்து விடுவோம். நல்லா கொதிச்சு வரட்டுக்கும். அதுக்கப்புறம் நான் வண்டிக்காய் போடுவேன். இந்த பே போட்டால் உடஞ்சிடும். அந்த பொறிச்சதெல்லாம் இந்த உடப்பட்டு போயிடும். அதனால நல்லா கொதிச்சு வந்தோடனே பொறிச்சு வச்சிருக்க வண்டிக்காய் போடுவோமா? கொதிச்சோட நாங்கள் வண்டிக்காய் போடுவோம். கொஞ்சமா உப்பும் சேர்ப்போம். அம்மா சொல்ற மாதிரி கொதிச்சோட வண்டிக்காய் போடுங்க. ஓ சரியா, அது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க சூப்பராக கறி பொறிச்சு வருது. நல்லா கணக்காக வருது. நாங்கள் பொறிச்சு வச்சுருக்க வண்டிக்காயே சேர்ப்போம். தங்கச்சி நல்லா சிரிக்கிறா. நல்ல இடத்துல ஒன்று டெக்கி சிவராத்திரி தான் கலந்துடுவோம். இனி இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு வைக்க சரி. ஆமாம் இருக்கணுமா? இப்போ கறி நல்லா கொதிச்சு வருது. எப்படி இருக்கு? இதுக்கு நாங்க இனி கொஞ்சமா மல்லியில கிள்ளி போடுவோம். மல்லியிலையா போட்டுட்டு ஒரு நிமிஷம் தனிச்சு விட்டுட்டு வருவோமா? இப்போ எங்களோட குழம்பு ரெடி. வெண்டிக்காய் குழம்பு பாருங்க, நல்லா அருமையா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? கரண்டியில பார்க்கவே தெரியும் இருக்கு. நாங்க நடக்குவோமா? அடுப்பை நிப்பாட்டிட்டு நடக்குவோம். இப்ப எங்கட சுவையான வெண்டிக்காய் குழம்பு ரெடி. சூப்பர், நல்ல வாசம் இருக்கு என்ன. அதோட இங்கால எங்கட புட்டும் ரெடி. சாப்பிட்டு பார்த்து சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சாப்பாடு ரெடி. நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறோம். வாங்க இதை பாருங்க. இதை பாருங்க எங்களோட சூப்பரான புட்டு. புட்டை நாங்கள் லைட்டாக அப்படி உதித்து விடணும். உதிட்டு தான் கறியை விடணும். எப்படி இருக்கு வருத்தமா புட்டு? சூப்பராக கறியை விட்டு அப்படியே குழச்சி சாப்பிட சும்மா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சரியா சுடுவுது. இந்த வெண்டிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அப்படி சாப்பிடணும். இப்படி இருக்கு மேம். கண்டிப்பா நீங்க இப்படி வெண்டிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. என்ன வெண்டிக்காய் வெண்டிக்காய் எங்க மகன் குழம்பு வச்சு அப்படி வெண்டிக்காய் ஒன்று எடுத்துட்டு சாப்பிடுவேன்.
கிளங்கெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அவிஞ்சிருக்கு. வேறுங்க கொஞ்சம் தண்ணி தான் விட்டுனா அப்புறம் தேங்காய் பால்ல சேர்க்க அப்படியே அவிஞ்சிட்டு அப்படியே நாங்கள் சேர்த்து சாப்பிட. அந்த மேகம் முத்தான அப்படியே சாப்பிட்டு இருப்பேன் பாத்தீங்களா. அவர் புட்டாவி கேக்கே வந்து வந்து சாப்பிட்டார் அவர். உண்மைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி குழம்பு வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் டாட்டா. சாப்பிட போறேன் நான், பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பசி. Thank you.